இப்போ என்னோட மாணாக்கர்கள்னு சொல்லக்கூடிய நண்பர்களை கேட்டிங்கன்னா வேறு மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு கைடு உடனே வந்து சாருன்னு சொல்லிடுவாங்க. எனக்கு அப்படி யாரும் இல்லை. நான் தான் சொன்னேன், எடுத்த உடனே நான் போய் ஏதாவது எழுதி கொடுத்தேன்னா இது வந்து பல காலம் நீ எழுதுறது குப்பைன்னு ஒரு சந்தேகத்தை கலப்பி விட்டாங்க என்கிட்ட. நான் மதிக்கிற எல்லாருமே சரியில்லைங்கிறாங்க. என்னுடைய தந்தை என்னுடைய ஆசான்னு நினைக்கிற அசோகமித்திரனே இது ஒன்றும் நல்லா இல்லைப்பா, இது நான் வேஸ்ட் அப்படின்ட்டாரு. அப்போ நீங்கள் உங்களுக்கே ஒரு செல்ஃப் டவுட் வந்துடும்ல. அப்புறம் தான் அதை இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் சில அமெரிக்கன்ஸ்லாம் படிச்சுட்டு ரொம்ப ரெஸ்பெக்டபுள் அவங்கெல்லாம் ரைட்டர்ஸ் போயட்ஸ் அவங்கெல்லாம் இதை படிச்சுட்டு இது நொபகோவ் மாதிரி இருக்குது, அவரை மாதிரி இருக்குது, இவரை மாதிரி இருக்குதுன்னு நான் மதிக்கக்கூடிய ஆட்களோட கம்பேர் பண்ணி சொல்லும் போது ஓகே, நம்ம வந்து பைத்தியக்கார மாதிரி நம்ம வேஸ்ட் பண்ணலை, நம்ம 40 வருஷத்தை சரியாக தான் வேலை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற தைரியமே வந்துச்சு. அதனால் ஒரு மாதிரி சுயம்பு மாதிரின்னு தான் சொல்லணும். மற்றபடி எனக்கு என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணின ஆட்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆதவன்னு சொல்லுவேன். அந்த காலத்தில் எனக்கு தீ ஜானகிராமனை பிடிக்காமல் இருந்தது. இப்போ ரொம்ப அவர் மூலமாக ஒரு அப்படியே இது மாதிரி காந்தமும் இரும்பு மாதிரி. அந்த காலத்தில் பிடிக்காமல் இருந்ததுக்கும் இப்போ பிடிக்கிறதுக்கும் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அது இம்மெச்சூரிட்டி தான் சொல்லணும். என்னென்னா அப்போ நான் வந்து ஒரு பெரியாரிஸ்டாக இருந்தேன். எனக்கு இவர் திரும்ப 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 அந்த பிராமண சமூகத்தை பற்றியே எழுதுறதுக்கு, இந்த சமூகத்தில் என்னையாக இருக்குது அவ்வளோ எழுதுறதுக்கு, எதுக்கு திரும்ப திரும்ப காதலை பற்றி வேறு ஏதாவது எழுதுறீங்களா நீங்கள்? அவர்கிட்ட நேரடியாக சொன்னேன், யூ ஆர் எ ரிஃபைன்டு பாலகுமாரன் சார் அப்படின்ட்டு. அவர் என்ன அடிக்காமல் விட்டார். அவர் மகாத்மா காந்தி மாதிரி அவர். அம்மா வந்தால் நீங்களாக மற்ற புத்தகம்லாம் படிச்சிருக்கீங்களா? இது அப்போ அப்போ படிச்சுட்டு தான் நிராகரிச்சிட்டேன். இது என்ன இருக்குது இதில் அப்படின்னு ஒரு மாதிரி ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் தான் எனக்கே இந்த பெரியாரிசத்துலேருந்து வெளியில் வந்து பெரியார்கள்லாம் பெரியாரோட இதில் இருக்கிறவங்க ராமாயணத்தையே தூக்கி எறிகிறவங்க தானே. ஸோ அப்போ தான் எனக்கு தோணுச்சு மூட்டைப்பூச்சிக்காக வீட்டை கொளுத்துற விஷயம் இது. என்டையர் ட்ரெடிஷனையே எரிச்சுட்டோம்னா அப்புறம் என்ன தான் மிஞ்சும் அப்படின்னு வந்து, இதுக்காக கலையை நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அரசியலுக்காக கலையை கார்கி ஸ்டாலின்லாம் நம்ம உடை இல்லை, நமது மனிதர்களுக்கு உடை இல்லை, கேன்வாஸை கிழிச்சு உடையை போடுறா, எது வான்கோவோட பெயிண்டிங்கை கிழிச்சு, அதெல்லாம் சரி வராது அப்படிங்கிற ஒரு தெளிவு எனக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 45 வயசில் 25-45 இந்த மாதிரி பொலிட்டிக்கலில் இருந்துட்டேன். அப்போயும் எழுதிட்டு தான் இருந்தேன். நான் எழுதுறதை மட்டும் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதில் இந்த பெரியார் சம்பளம் வரல. 45 மேலே எனக்கு இதிலேருந்து விட்டுட்டேன். அப்போது திரும்ப இதை படிக்கும்போது தி ஜானகிராமன் புதுமை பித்தன் அதெல்லாம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப தெளிவு வந்துருச்சு. அந்த வகையில் என்னை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுன்னு சொன்னால் லாச ராமாமிருதம், ஆதவன், ஜானகிராமன் டு சம் எக்ஸ்டென்ட், இதெல்லாம் மொழியில் உள்ளடக்கத்தில் அசோகமித்தன், இவங்கெல்லாம் தான் ரொம்ப எனக்கு. என்ன நீங்கள் என்னை பற்றி விமர்சனம் பண்ணுறவங்க கூட இவரோட இவங்களோட ட்ரேஸ்லாம் இருக்குது, இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இவரோட எழுத்தில் இருக்குது. குறிப்பாக சொல்ல மறந்துட்டேன், நகுலன் நகுலன் தான் என்னோட ஆசான். அவரை நேராகவே போய் பார்த்தேன் நான். அப்படியே என்னோட நான் அவரோட ரெப்ளிக்கா மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு பட்டுச்சு. இந்த அளவு பாதிப்பு இருக்காரு, பாதிப்பு இருக்குது. ஆமாம். உங்களுக்கு கிடைத்த முதல் அங்கீகாரம்னா எதை சொல்லுங்கள்? முதல்ல ஆரம்பத்தில் உங்களை யாரும் அங்கீகரிக்கலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அது வந்து இதை கேட்குறவங்களுக்கும் சொல்கிறேன், உங்ககிட்ட நம்ம சந்திக்கும் போது சொன்னேன், கடவுள் என்னை வந்து ஒரு 0 மெமரியில் படைச்சிட்டாரு அப்படின்னு. அதனால் நான் சொல்கிற விவரங்கள்லாம் தப்பாக இருக்கும். ஆனால் இந்த கேள்வியை வந்து என்னை சார்ந்த நண்பர்கள்கிட்ட கேட்டால் தான் சரியாக சொல்லுவாங்க. முதல் அங்கீகாரம்னு சொன்னால் அந்த 0 டிகிரியை வந்து அமெரிக்காவில் உள்ள கலிஃபோர்னியன் யூனிவர்சிட்டி ஒன்றில், இது ஏஷியன் கிளாசிக் மாடர்ன் கிளாசிக்னு அங்கீகரித்து ஒரு சிலபஸில் வச்சுருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்க எழுதியிருந்தாங்க, அது எனக்கு ரொம்ப ஒரு அங்கீகாரமாக இருந்துச்சு. இது வரைக்கும் நம்மளை இங்கே லோக்கலாக திட்டிக்கிட்டு இருந்த ஆட்கள் நமக்கே சந்தேகம் வருதா? நமக்கு எப்போவுமே வெளியிலேருந்து அது வெள்ளக்காரன் சொல்லணும், அதனால அவன் சொல்லிவிட்டான். அது ஒரு தைரியமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து நம்ம மலையாளத்தில் தான் என்ன அது ரொம்ப நான் ஒரு நன்றியோட பதிவு செய்யணும். ஏன்னா ஜக்கரியா எழுதியிருக்காரு காலச்சோடு பத்திரிகையில், மலையாளிகள் சாரு நிவேதிதாவை தங்களுடைய சொந்த எழுத்தாளனாக தங்கள் சொந்த புதல்வராக சுவீகரித்து கொண்டார்னு எழுதுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கேரளாவை பொறுத்த வரைக்கும் நான் போகாத பேசாத லெக்சர் கொடுக்காத ஸ்கூலே கிடையாது,
சொல்லப்போனால் காலேஜு கிடையாது. சூப்பர். அந்த அளவுக்கு எல்லா காலேஜ்லேயும் நான் போய் லெக்சர் கொடுத்துருக்கேன். இவ்வளவும் தமிழில் தான் பேசுவேன். ரொம்ப இன்டீரியராக போய் ஒரு நாள் வந்து ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் பிளாச்சி மடான்னு நினைக்கிறேன் அந்த ஊர் பேர். கொக்கோ கோலாவை எதிர்த்து ஒரு போராட்டம். எனக்கு கொக்கோ கோலா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த இந்த போராட்டம் நடத்தி முடிஞ்சு நான் கொக்கோ கோலா தான் குடித்தேன். அது வந்து முரண்பாடுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். இல்லைப்பா, எங்கள் மண்ணிலேருந்து தண்ணியை எடுக்காதேங்கிறது தான் என்ன. எங்கள் மண்ணிலேருந்து எடுக்காத, உங்கள் மண்ணிலேருந்து எடு. ஏன்னா ஒரு பாட்டில் தண்ணி இது கோக்குக்கு நீ வந்து எத்தனையோ கேலன் தண்ணி வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. எங்கள் ஊர் வேண்டாம் அப்படி தான். அதனால் எங்கள் ஆத்த நதியை வந்து நீ சாயப்பற்றே ஆக்காத, இப்போ பனியன் இது பண்ணுறேன்ட்டு. அவ்வளோதானே தவிர எனக்கு அதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் அந்த போராட்டத்துக்கு நான் முன்னாடி நிற்கிறேன். போராட்டம் முடிஞ்சு சொன்னாங்க, நாங்கள் வந்து ஒரு 50 பேர் இருப்போம், போலீஸ் 200 பேர் இருக்காங்க. இப்போ நல்ல அப்புறம் முடித்த பிறகு சொன்னார் தலைவரெலாம், நல்ல வேலை எங்கள் மண்டையெல்லாம் உடையாமல் உங்களால் தான் காப்பாற்றினாங்க, இன்னும் காப்பாற்றினீங்க. ஏங்க, இங்கே ரைட்டர்லாம் இருந்தால் தொட மாட்டாங்க, கிட்டக்கே வர மாட்டாங்க. ரைட்டர்னா அங்கே நடிகர் மாதிரி அப்படின்னாரு. மறுநாள் பேப்பரில் ஒரு ஃபுல் பேஜ் என்னோட ஃபோட்டோ நியூஸ் வருது. அதுக்கு அடுத்த பக்கத்தில் மாதா அமிர்தானந்தம் ஐயோட பிக்சர் வருது. அது என்னோட படத்தை விட என்னோட ஃபுல் பேஜ் இருக்குது, அவங்களோட படம் பாதி இருக்குது சைஸ். அப்போ நினச்சிக்கிட்டேன், ரைட்டர்ஸ்க்கு அவங்க எவ்வளோ மதிப்பு கொடுக்குறாங்கங்கிறது புரிஞ்சுது. அப்போ தான், ஏன்னா மம்முட்டிலாம் என்கிட்ட பேசும்போது அந்த பாடி லாங்குவேஜே ஏதோ ஒரு ஒரு ஆசான்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் அவர் அவ்வளோ உயரமாக இருப்பாரா, எனக்கே வெக்கமாக இருக்கும். அப்படி குனிஞ்சு பணிஞ்சு பேசுவார் என்கிட்ட. அது வந்து சும்மா இல்லை. நீங்கள் இந்த மாத்தியமில் எழுதுகிற தப்புத்தாளங்கள் கட்டுரையாக ரொம்ப நல்லாயிருக்கு, இதெல்லாம் கான்டெம்பரரி சினிமா கான்டெம்பரரி லிட்ரேச்சர் பற்றி, இந்த அராப் லிட்ரேச்சர் பற்றிலாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு அதை ரெஃபர் பண்ணி ரெஃபர் பண்ணி பேசுவார். எனக்கு என்னடா இது, தமிழ்நாட்டில் நம்ம இடுப்பு குனியுது, அங்கே அவங்க இடுப்பு குனியுது அப்படின்றது ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் தான் நீங்கள் கேட்ட அங்கீகாரம்னு சொல்லணும். தமிழ் எழுத்தாளர்களில் உங்களுடைய எழுத்துக்களை பாராட்டிய முதல் எழுத்தாளர்னா யாரை சொல்லலாம்? நான் ரொம்ப எதிர்பார்த்தது என்னுடைய ஆசான்னு நினச்ச அசோகமித்திரன். அவர் பாராட்டு திட்டி விட்டார். பாராட்டில் என்ன பட்டோம், பரவாயில்ல, திட்டி விட்டார், நல்லா இல்லைப்பா அப்படின்ட்டு. என்னப்பா எழுதுற நீ, நல்லா எழுதிக்கிட்டு இருந்த, இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு. கனையாளியில் எழுதிட்டு இருக்கும்போது அவர் வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு அவர் பாராட்டலை. அப்புறம் நான் வாழ்நாள் பூரா பாராட்டிக்கிட்டு இருந்த சுஜாதா பாராட்டலை. சக எழுத்தாளர்கள்னு பார்த்தா எங்களுக்குள்ள ஒரு எழுதா விதி உண்டு, யாரும் யாரையும் பாராட்டுவதில்லை என்று. அதுக்கு நான் விதி விலக்கு. நமக்கு மைண்டில் தோன்றது தான் வாயில் வரும், அதுதான் நமக்கு. அதனால் எதற்கும் பயப்பட்டதில்லை, எப்போவுமே பாராட்டும் வசையும் உண்டு. அப்படி பார்த்தா ஆச்சரியகரமாக அதிர்ச்சியாகவே சொல்லணும், என்னை பிளேஸ் பண்ணுறது, ஒருத்தரை பிளேஸ் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, பிளேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு மிக முக்கியமான கட்டுரை ஜெயமோகனோடது தான். ஆமாம், பிறழ்வெழுத்துன்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. டிரான்ஸ்கிரசிவ் ரைட்டிங்னா என்ன, அதில் எழுதியிருக்காரு. இந்தியாவிலேயே டிரான்ஸ்கிரசிவ் ரைட்டிங் எழுதுகிற ஒரே ஆள் சாருணிவேதிதா தான். சூப்பர். இவருக்கு யாரும் பரிசோ விருதோ கொடுக்க மாட்டாங்க அப்படி போனில் சொன்னார். உங்களுக்கு விருது கொடுக்கணும்னா விஷ்ணுபுரம் வாசகர் வட்டத்தில் தான் கொடுக்கணும் சாரு அப்படின்னு. அந்த மாதிரி எல்லா இனங்களுக்கும் அவருக்கும் பகைன்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு துருவம், நான் ஒரு துருவம். இப்போ எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி அவர் எழுதுறது வேற, அவரோட தத்துவம் வேற, அவரோட ரசனையும் வேற. என்னோட தத்துவம், என்னோட இருக்கிற இடம், ரசனை எல்லாமே வேற. ஒன்றும் இல்லை, ஒரு புக்கை எடுத்துகிட்டு போய் அந்த புக்கு நேற்று தான் வெளியே வந்திருக்கு, அவர்கிட்ட கொடுத்து படி எப்படி இருக்குன்னு கேளுங்க, என்கிட்டையும் கொடுத்து எப்படி இருக்குன்னு கேளுங்க. நான் வந்து இதுவரைக்கும் நான் படித்ததுலேயே மிக முக்கியமான புத்தகங்களில் ஒன்றுமே. அவர் வந்து இது ஒரு திராப வேஸ்ட்டு குப்பைன்றவர். நடந்துச்சு, கேங்ஸ் ஆஃப் வாசைப்போர் வந்தபோது அவர் அதை பற்றி எழுதியிருக்காருன்னே எனக்கு தெரியாது. நான் வந்து என்னோடய இந்தி பட அனுபவத்தில் அது ஒரு சிறந்த படம் அப்படின்னு எழுதிட்டேன். அவர் வந்து மொக்க படம் அப்படி இந்த மாதிரி இப்போ ரொம்ப ரசனை ரொம்ப அவ்வளவு இதாக இருக்கும். ஆனால் அந்த பிறழ்வெழுத்துங்கிற கட்டுரை அப்படி என்னை வந்து ஒரு பிளேஸ் பண்ண கட்டுற. உங்களை கவர்ந்த எழுத்தாளர்கள் அப்படின்னா யார் யாரை சொல்லுவீங்க நீங்கள் தமிழில்? தமிழில்
நீங்கள் எஸ்டர் இயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று ரெண்டு பேரை தவிர மற்ற எல்லாருமே என்னுடைய ஆசிரியர்கள் தான். அந்த ஒன்று ரெண்டு பேர் யாருன்னா இப்போ ஜி நாகராஜனா எல்லாரும் ஆக ஓகோம்பாங்க. எனக்கு என்னமோ ஜி நாகராஜனோட ரைட்டிங் எனக்கு இருக்கவே இல்லை, அது ரொம்ப ஃபேக்காக இருக்குது, எனக்கு அது பிடிக்கவே இல்லை. அந்த ஜி நாகராஜனை தவிர பல பேர் மௌனியையும் ரொம்ப ஒரு புதுமைப்பித்தனை சொல்லியிருக்காரு, திருமூலர், அவர் சிறுகதையின் திருமூலர்னு சொல்லியிருக்காரு. எனக்கு என்னமோ மௌனியும் இருக்கலை. ஒவ்வொரு தமிழ் எழுத்தாளனும் மௌனியை படிக்கணும், தாண்டி தான் வரணும். ஆனாலும் மௌனிக்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் 25 கதை தான் எழுதியிருக்காரு, 25 கதையிலுமே காதல் தான். அந்த மொழியில் ஒரு சிடுக்கு சிடுக்கா சிடுக்கு சிடுக்கா எப்படி அதை மொழியை நம்ம வளைக்கிறதுன்னு அதெல்லாம் கற்றுக்கலாம். ஆனால் அதில் ஒன்றும் இல்லை. மற்றபடி எனக்கு கூப்ப ராஜகோபாலன், தி ஜானகிராமன், தி ஜ ரங்கநாதன், எம் வி வெங்கட்ராம், எஸ் சம்பத், சார்வாகன், புதுமைப்பித்தன், புதுமைப்பித்தன்னா எல்லாத்த விட டாப், என்னுடைய ஆசான் அப்படிங்கிற அளவுக்கு நம்முடைய ஆசான் பாரதிக்கு பிறகு புதுமைப்பித்தன் தான் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு புதுமைப்பித்தன் கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. மேஜிக்கல் ரியலிஸ்மா கதை இருக்குது, எந்த நீங்கள் ஜானரை சொல்கிறீங்களோ அவ்வளோத்தையும் எழுதி வச்சுருக்கான். இன் மட்டும் இல்லாமல் கதை எழுதுறதுன்னு கதை எழுதுறது ஒரு டெக்னிக் மட்டும் இல்லையே, அது ஒரு சென்சிபிலிட்டி, ஒரு நவீன நுண் உணர்வு சம்மந்தப்பட்டது, கலை சம்மந்தப்பட்டது. ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் ரொம்ப நுண்ணுணர்வாக சென்சிபிளாக இருந்துட்டு இன்னொன்றில் வந்து நீங்கள் வந்து எருமாடு மாதிரி பண்ண முடியும், சாரி நுனிப்புல் மேயரவராக இருக்க முடியாது. அப்படி வந்து புதுமைப்பித்தன் உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு பர்சனாலிட்டியை வந்து நமக்கு உருவாக்குறாரு. அந்த வகையில் புதுமைப்பித்தன் இப்படி எல்லாரையுமே எனக்கு பிடிக்கும். எனக்கு ரொம்ப கவர்ந்த, நான் ரொம்ப பொறாமை கொள்ளக்கூடிய, நான் எழுதணும்னு ஆனால் எழுத முடியாது, அப்படி எழுதுறது ரொம்ப கஷ்டம், அவர் பா வெங்கடேசன். யங் ரைட்டர்ஸில் ரொம்ப ப்ராமிசிங்காக இன்றைக்கி வந்துகிட்டு இருக்கிற ஆட்கள் என்னுடைய ரொம்ப நெருங்கின நண்பர், எழுத்து மூலமாக தானே நட்பு வருது, ஆராத்துவ சொல்லலாம்,